மாப்பிள்ள, நான் மண்டபத்துல தான் இருக்கேன். அதுக்கு என்னப்பா? இங்க கம்பி மாதிரி ஒரு தம்பி உட்கார்ந்து இருக்காரு, அவர்கிட்ட எல்லா விவரத்தையும் கேட்டாரு. நான் கேட்டுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள, மண்டபமா. நம்ம ரேஞ்சுக்கு இல்லாட்டியும் சுமாரா இருக்கு. இருந்தாலும் ஓகே மாப்பிள்ள. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நம்ம ராமூர்த்தி உனக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பியிருக்கானா? அப்படியா? கொரியர்ல வந்துருமா? இன்னைக்கு வாங்கி சொன்ன, நீ வாங்கிட்டு அவனுக்கு போன் பண்ணு. ஓகே மாப்பிள்ள, ஓகே ஓகே ஓகே. மண்டபம் பெரிய மண்டபம் தானே? ஏன் பொதுக்கூட்டம் ஏதாவது போட போறியா? ஏசியாவது இருக்கா மண்டபத்துல? ஓவரா பேசுறானே. இருக்கா இல்லையா? இவன் டேமேஜ் ஆகாம போக மாட்டான் போல இருக்கு. இருக்கு. சரி, அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருவல்ல? என் நண்பன் வந்துட்டு இருக்கான், கொடுத்துருவோம்ல. உங்க பையனுக்கு தானே காது குத்து? ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? இல்ல, அமௌண்ட் அவர் தருவாருன்னு சொல்றீங்களே, அதனால கேட்டேன். அவங்ககிட்ட கடனா தான் வாங்குறோம், நாங்க திரும்ப கொடுத்துருவோம்ல. ஓ, கடை வாங்கி காது குத்துறீங்க? அப்ப காது குத்து ரெண்டு பேருக்கும் சொல்லுங்க. ஓம் பேச்சு சரியில்லை, நான் வெளியில வெயிட் பண்றேன். என்னையா இது? போலீஸ் ஸ்டேஷன்ல ஒட்டி வச்சிருக்கிற மாதிரி வெறும் போட்டோவை ஒட்டி வச்சிருக்கிய? இங்குட்டு திருடங்களா இருக்காங்க? நல்ல வாலிஸ். அவங்க எல்லாம் திருடங்க இல்லப்பு, உன்ன மாதிரி கஸ்டமருங்க. கஸ்டமரா? என்ன டோர் திறந்துருச்சு, சாத்து. என்னையா முதுகுல இண்டு போட்டு வச்சிருக்கீங்க? சிலுவை போறதா தான் இருந்தோம், கொஞ்சம் குறைச்சி இண்டு போட்டு வச்சிருக்கோம். கல்யாணம் முடிஞ்சு கடைசி நேரத்துல கடன் சொன்னா இன்ட்டு போடாம கொய்யாக்கா வச்சு கொஞ்சவா செய்வாங்க. யோ, நம்ம வீட்டு கல்யாணத்துல இப்படி நடந்து போச்சுன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சங்கடப்பட மாட்டாங்க? மாட்டாங்க. இன்ட்டு போட்டதே மாப்பிள்ள. மாப்பிள்ளைக்கா? ஆமா, அங்க பாரு. என்ன பாரதி ராஜா படம் மாதிரி மூணு தர வரானு பாக்குறியா? தங்கச்சி மக சடங்காயிட்டான்னு டிஆர் மாதிரி தலைய சிலுப்பிக்கிட்டே ஒத்த வந்த, கடைசியில 500 ரூபாய்க்கு கடன் சொன்ன. எங்க ஐயா சும்மா இருப்பாரா? அவன் மண்டைக்குள்ள கைய விட்டு அங்கங்க புழுங்கி பிராஞ்சி எடுத்துட்டாரு. ஆமா, சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டமா ஒரு விஷயம் வேணுமா? அங்கிட்டு பேன் பண்ணு. அன்னியன் நியூ மாடல். என்ன, இவனுக்கு இரும்பு கம்பி பத்தாது போல இருக்கே. வீரான குழையா இறக்கலாம் போல இருக்கு. என்னையா ரெண்டு பக்கமும் கம்பி தெரியுது? பின்ன என்ன, உன்ன மாதிரியே ஒருத்தன் பிள்ளைக்கு காது குத்துன்னு சொல்லி அட்வான்ஸே கொடுக்காம ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான். நாங்க என்ன பார்க்கா மெயின்டைன் பண்றோம் சுத்தி பாக்குறதுக்கு? இந்த விஷயத்த ஐயா கிட்ட சொன்னேன், அவரு உடனே பிள்ளைக்கெல்லாம் அப்புறம் குத்திக்கலாம் ஐயா, முதல்ல உனக்கு குத்திக்கோன்னு சொல்லி லேச கோவப்பட்டு ஒரு சிங்கிள் கம்பியா எடுத்து பாசத்தோட அப்படி குத்தி விட்டாங்க. நான் சொன்னதெல்லாம் காதல விழுந்துச்சு இல்ல, முடிவு எடுத்துட்டியா? அட்வான்ஸ் வந்துரும்ல? இல்லையா, எங்க ஐயா ஒரு மாதிரி அதுக்காக சொன்னேன். வந்துட்டாருல, மூக்கு வேத்திருக்குமே அவருக்கு. பாரு, கல்லழகரு குதிரையில வர மாதிரி நடப்பு. ஏன் உயிர் நண்பன் சொன்னியே, வந்துருவான்ல? எதுக்கு சொல்றனா, எங்க முதலாளி பாத்தியா கன்னத்துக்குள்ளே காடு வளர்த்திருக்காரு, ஜாக்கிரதையா இரு. வாங்கண்ணே வாங்க. தம்பி யாரு? ஏதோ பிள்ளைக்கு காது குத்தணுமா, எல்லா விவரத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லைங்க, போட்டோ மேட்டர் உட்படங்க. அட்வான்ஸ் கொடுத்துருவார்ல? கிழக்கே சூளமா மேற்க அனுப்பிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். அநேகமா கொடுத்து தருவாங்க. என்ன திக்குது? புரிஞ்சு போச்சு, கம்பி ஸ்டாக் இருக்குல்ல, இப்பதாங்க ஒரு லோடு வந்து இறங்கி இருக்கு. மாப்பிள வந்துட்டியா? இங்க வந்துடுறோம். முதல்ல செல்ல ஆன் பண்ணு. எங்க அம்மா சத்தியமா அல்லதான் யா இருக்கு? ஆன் பண்ணிதாங்க இருக்கு. போய எங்க, உங்களுக்காக இவ்வளவு வேலையெல்லாம் செய்யறேன்னு கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுத்தாதான் என்ன? கம்பி உனக்கும் தான். வடா 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 நண்பா, அவத்து பண்ணா நண்பன் குசேலனுக்கு குழம்போல அள்ளி கொடுறா. வந்தாச்சா, ஒரு கம்பி மிச்சம். பொரியல் ஏதோ வரும் சொன்னான. இறங்கி வாடா வள்ளல, என்ன யோசனை? மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி வாயா,
சதைக்காம விடமாட்டான் போல இருக்கு. அண்ணே, இவன் சொந்த செலவிலேயே சூனியம் வச்சுப்பான் போல இருக்கு. இது சரிப்பட்டு வராது. இருங்க, கம்பி அடிச்சு தரேன். இந்தாங்க உங்க வேலையை ஆரம்பிங்க. ஐயோ, எமன் பாச கீர வீசுற மாதிரியே இருக்கு. வீசுங்கயா. குரங்கு குனிஞ்சு ஒட்டக மேல அடிபட்டுருச்சே. அட்வான்ஸ் கொடுக்க தாரா வந்தே. ஏண்டா, அட்வான்ஸ் கொடுக்க வந்தவன் புற வாசல் வழியா வருது, இந்த வாசல் வழியா வருவ? ஐயாவை பத்தி உனக்கு தெரியாது? ஒரு அட்வான்ஸ் போச்சேடா.